தமிழகத்தில் இப்பொழுது பள்ளிகளில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மதியம் சாப்பிட்டு முடிச்சோன்ன குழந்தைகளுக்கு அயர்ன் டேப்லெட் கண்டிப்பாக கொடுக்கணும்னு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க, கொடுத்துட்ருக்குறாங்க. அது கொடுக்கலன்னா டீச்சருக்கு ஃபைனு, இல்லை வேலையை விட்டு துரத்திடுவாங்க, ஹெட்மாஸ்டருக்கு மெமோ கொடுத்துருவாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன், நல்ல காரியம் பண்ணுறதா சொல்லி நமது குழந்தைகளுக்கு ஏதோ விஷத்தை கொடுத்துட்ருக்குறாங்க. இதை தட்டி கேட்குறக்கு முடியல. ஒருவேளை எந்த டீச்சராவது நான் கொடுக்க மாட்டேன்னா வேலையை விட்டு போகணும்னு துறக்கிறாங்க, இல்லை நான் கொடுத்துட்டேன்னு பொய் சொன்னால் அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி வேலையை விட்டு துரத்திடுவாங்க. அப்படி கொடுத்ததுக்கான ரெக்கார்டு எழுதணும், இந்த குழந்தைக்கெல்லாம் கொடுத்தேன் கொடுக்கலன்னு ரெக்கார்டெல்லாம் எழுதிட்டு அந்த குழந்தை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அதை டீச்சர் பார்க்கணும், டீச்சர் டீச்சரும் சாப்பிடணும். கவர்மெண்ட் ஸ்கூல் புரிஞ்சுக்கங்க, டீச்சரும் சாப்பிட்ணும், ஹெட்மாஸ்டரும் சாப்பிட்ணும். ஹெட்மாஸ்டர் சாப்பிட்றத திடீர்னு வந்து செக் பண்ணுவாங்க, டீச்சர் சாப்பிட்றத ஹெட்மாஸ்டர் செக் பண்ணுவாங்க, குழந்தை சாப்பிட்றத. நான் என்ன சொல்ல வரேன், ஒருவேளை நீங்கள் டீச்சராக இருந்தீங்கன்னா கேட்குறீங்க போய் கேள்வி, நான் கொடுக்க மாட்டேன்னாங்கன்னா நீ இப்போ அப்படிப்பட்ட டீச்சர்லாம் எங்களுக்கு தேவை துரத்தி விட்டுறாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கங்க, முதல்ல நாமளாக இருக்கிறோமா? சட்டம்னு சொல்கிறாங்க, ஒழுங்குன்னு சொல்கிறாங்க, குடியாட்சின்னு சொல்கிறாங்க, குடியரசுன்னு சொல்கிறாங்க, சுதந்திரம்னு சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் ஏதாவது அர்த்தம் இருக்கான்னு கொஞ்சம் யோசிங்க. நான் மோடி இதெல்லாம் ஏன் சொல்லிட்டுருக்கிறேன்னா, இதையெல்லாம் நாம தான் கேட்கணும். நமக்கு என்ன அப்படின்றோம்னா அது எல்லாத்துக்கும் தான் எஃபெக்ட் பண்ணுது. எனக்கு தெரியாதுங்க, நம்ம ஏதாவது பண்ணி உடனடியாக ஏதாவது செஞ்சாகணும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது தயவுசெய்து அதுக்கு நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்து அதை அந்த இடத்துல அங்கே ஸ்டாப் பண்ணணும், சண்டை பிடிக்கணும், ஸ்டாப் பண்ணிடணும் அட் எனி காஸ்ட். அதுக்காக வேலை விட்டுலாம் வரக்கூடாது, வேலை செஞ்சு சண்டை பிடிக்கணும், அதுதான் டேலண்ட்டு புரிஞ்சுக்கங்க. அவன் துரத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கான், நம்ம அவனை துரத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணமே தவிர அவனை பார்த்து முதல்ல பயப்படக்கூடாது. பயப்பட்டாவே முடிஞ்சிட்டோம், முடியுமா அப்படிங்கிறது தோல்வி, முடியும் அப்படிங்கிறது தான் வெற்றி. முடியாதுங்கிறது முட்டாள்தனம், முடியுமாங்கிறது ஒருபடி மேலே, முடியுங்கிறது தான் நம்பிக்கை.